கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, வேத புஸ்தகத்தில் இருந்து குறிப்பாக நம்முடைய கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு தரும் பொழுது குறைகளை நிறைவாக்குகிறவராயிருக்கிறார் என்ற ஒரு வார்த்தையை இவர்களுக்கு உங்களுக்குமாக சொல்ல விரும்புகின்றேன். மனித வாழ்வு எப்பொழுதும் அநேக நிறைவுகளை ஒரு பக்கம் பெற்றிருந்தாலும் சில குறைவுகளை உடையதாகத்தான் இருக்கும் என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம், நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் குறைகளை நிறைவாக்குகிற தேவனாக இருக்கின்றார். அல்லேலூயா. சோ, ஒரு குடும்ப வாழ்விலும் குறைகள் எங்கு வருமோ எல்லாவற்றையும் நிறைவாக்கக்கூடியவராக கர்த்தர் இருக்கின்றார். பிலிப்பியர் நிருபத்திலே 4:19 நாம் பார்க்கிறோம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனாகிய கர்த்தர் மகிமையிலும் இம்மையிலும் நம்முடைய சகல குறைகளை நிறைவாக்குகிறவராகவே இருக்கின்றார். அல்லேலூயா. இவர்கள் இன்றைக்கு கரம் பிடித்து வாழப்போகிற இவருடைய குடும்ப வாழ்க்கையிலே ஒரு பகுதி இந்த பூமிக்குரிய வாழ்வு, சரீர பிரகாரமான ஒரு வாழ்வு. இது நமக்கு மிக முக்கியத்துவமானது. இந்த வாழ்க்கை நன்றாக இருக்கும் பொழுதுதான் இதற்கு அடுத்தபடி ஆண்டவர் இந்த சரீரத்துக்குள் வைத்திருக்கிற ஆத்மாவுடைய வாழ்வு, நித்தியத்துக்குரிய வாழ்வு, இதெல்லாம் செழிப்பாக மேன்மையாக எழும்ப முடியும். சரீரத்தில் உலக வாழ்க்கையில் பூமிக்குரிய நிலையில் பாதிப்புகள் வர வர மனுஷன் சோர்ந்து போகிறார், உள்ளங்கள் வாடி போகிறது, பல காரியங்களில் உற்சாகத்தோடு முன்னிற்க முடியாமல் போகிறது. ஆனால் ஆண்டவர் நல்ல காரியம் நமக்கு செய்கிறார். வாழ்க்கையில் எந்த பகுதியில் குறைவு வருகிறதோ அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. குறிப்பாக சங்கீத புத்தகம் 34:10 நாம் பார்க்கும் பொழுது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா. சோ, இந்த மெட்டீரியல் பிளஸிங்ஸ் பற்றி சொல்லும் பொழுது நன்மைகள், நன்மைகள் நமக்கு தேவை. பணம், பொருள், செல்வம், சுகம், பாதுகாவல், எவ்வளவோ நன்மைகள் நம்முடைய வாழ்வில் அனுதினமும் தேவைப்படுகிறது. இந்த நன்மைகளில் எது ஒன்று குறைவுபடும் பொழுதும் பைபிள் சொல்லுகிறது, நீ கர்த்தரை தேடு, கர்த்தரை தேடினால் ஒன்றும் குறைவில்லாமல் நடத்துவார். அல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்குமா? சிங்கத்தை பார்க்கிலும் மிருகங்களை வேட்டையாடத்தக்க வலிமை மிக்க மிருகம் வேறு ஏது? அதனுடைய குட்டி பட்டினி கிடக்குமா? ஆண்டவர் சொல்றாரு, அது கிடந்தாலும் என் பிள்ளையாகிய நீ ஒருபோதும் குறைய மாட்டாய், குறைப்பட்டு போக மாட்டாய். அல்லேலூயா. இந்த வசனத்தை அருமையான பிள்ளைகள் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் பிடித்துக் கொள்ளுங்கள். குறைவுகள் இன்றி நடத்துகிற கர்த்தர், ஒருவேளை ஒரு குறைவு எங்கேயாவது இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணும் பொழுது உடனே அதுக்கு யாருக்கோ போன் பண்ணக்கூடாது, எதையோ சிந்திக்க கூடாது, உடனடியாக கர்த்தரை தேடுங்கள். அல்லேலூயா. கர்த்தரை தேடுங்கள். அவர் எப்பொழுதும் நம்முடனே இருக்கிறார். அவருடைய ஆவியை உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். அந்த ஆவியின் மூலம் பிதாவோடும் குமாரனோடும் நெருங்கின ஐக்கியம் உள்ளவர்களாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே எங்க குறைவை நம்ம ஃபீல் பண்ணாலும் உடனே நம்ம உள்ளம் அப்பா என்கிற ஒரு தேட்டம் உள்ளத்துல வரணும். அல்லேலூயா. அந்த பழக்கம் வந்துருச்சுன்னா குறைவில்லாம நடத்துவார். சிங்கக்குட்டிகளை பார்க்கிலும் யூதா கோத்திர சிங்கத்தின் பிள்ளைகள் நாம். அல்லேலூயா. எனவே அன்பர்களே, இவர்களுக்கு மட்டுமல்ல நம்ம எல்லாருக்கும் இது வசனம். வசனம் பொதுவானது. வாழ்க்கையில் சில குறைகளை குறித்து வேதனையோடு இருக்கிறீங்களா? அது கிடைக்கலையே, இது கிடைக்கலையே, வேலை வாய்ப்பு வரலையே, பிள்ளைக்கு அட்மிஷன் கிடைக்கலையே, இல்ல இந்த நன்மை நடக்கலையே, வீடு கட்ட முடியலையே, ஏதா இருக்கட்டுமே, எந்த ஒரு நன்மையானாலும் பைபிள் சொல்லுகிறது, நீ கர்த்தரை தேடு, கர்த்தரை தேடினால் குறைவில்லாமல் நடத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆகவே உள்ளம் கர்த்தரை தேடணும். யாரோ சொல்லி அல்ல, அது ஒரு ஒரு என்ன சொல்ல டிஃபால்ட்டா, அல்லது அது ஒரு வழக்கமா அப்படி வரணும். ஒரு காரியம்னா உடனே அப்பா தேவனே இயேசுவே
என்கிறது அந்த தேட்டம் உள்ளத்துல இருப்பதை அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. வாயினால் கேட்பதற்கு முன்பு உள்ளத்தில் எழும்புகிற அந்த தேடுதலை, அந்த தேட்டத்தை அவர் பார்த்து அவர் மனம் இறங்கி மனம் மகிழ்ந்து என்னை தேடுகிறார்கள். உலகத்தில் ஒவ்வொருத்தர் எங்கேயோ தேடுகிறார், இவர்கள் என்னை தேடுகிறார்களே என்று சொல்லி அவர் கட்டாயம் மேன்மையாக நடத்துவார். அல்லேலூயா. அதே போல வாழ்க்கையிலே நிறைய சம்பவங்கள், நிகழ்ச்சிகள் இதெல்லாம் வந்து கொண்டே இருக்கும். அப்ப அவைகளில் ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் நடத்த வேண்டும். யோவான் 2 அதிகாரத்திலே கானாவூர் கல்யாண வீட்டின் காரியம் சொல்லும் பொழுது 3வது வசனம், திராட்சை ரசம் குறைவுப்பட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றாள். அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அங்க ஒரு ஃபங்க்ஷன், அந்த வீட்டில் முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன், எல்லாரும் வெளிமக்களும் சேர்ந்து வந்திருக்கிற இடம், உறவினர்கள் எல்லாம் கூடி வந்திருக்கக்கூடிய இடம், இது ஒரு விதத்தில் ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷன். அதுல ஒரு குறைவு, அந்த குறைவில் அன்றைக்கு இயேசு அந்த கல்யாண வீட்டில் அழைக்கப்பட்டிருந்தபடியினால் அவரிடத்தில் இந்த மரியாள் சொன்னால் இயேசு இடத்துல போய் கேளுங்க, அவர் சொல்றதை செய்யுங்க. அதுபடி இவர்கள் இயேசுவண்டை வந்த பொழுது இயேசு சொன்னபடி வேலைக்காரன் செய்தார்கள். அன்னைக்கு கல்யாண வீட்டில் குறைவு நிறைவாக மாற்றப்பட்டு விட்டது. அல்லேலூயா. பிந்தின திராட்சை ரசம் அதிக ருசி உள்ளதாக இருந்தது, பாராட்டி விட்டு போனார்கள். அதுபோல வாழ்க்கையில் பல காரியங்கள் உண்டு, அந்த சம்பவங்கள் உண்டு. இன்னைக்கோ எத்தனை பேர் என் பிள்ளைக்கோ கல்யாணம் நடக்குமா என்று ஏக்கத்தோடு இருக்கிறீங்களோ, ஒரு புத்திர பாக்கி கிடைக்குமான்னு இருக்கீங்களா, அதை நடத்த முடியுமா இதை நடத்த முடியுமா என்று இருக்கிறீங்களா, ஒன்று கவலைப்பட வேண்டாம். நீங்கள் கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை கூப்பிடுங்கள், உங்க ஃபங்க்ஷன்ஸ்ல இயேசுவை முன்னிறுத்துங்க. அல்லேலூயா. அநேகர் என்னன்னா, சில சமயம் சூழ்நிலைகள் ஆகும் பொழுது வந்து காதுல சொல்லுவாங்க, பாஸ்டர் சீக்கிரமா முடிச்சிருங்க பாஸ்டர் அப்படின்னு. அப்போ கர்த்தருடைய காரியத்தை எப்படி முடிச்சிடணும், சீக்கிரமா முடிச்சிருங்கன்னு பாஸ்டர் அப்படி சொல்லல. ஏற்கனவே லேட்டா வந்து டென்ஷனா உட்கார்ந்துருக்கிறார்கள், ஆனா ஒரு வார்த்தையும் சொல்லல, அதனாலதான் இதை இங்க சொல்றேன். ஆனா சிலரை பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், பாஸ்டர் 5 நிமிஷத்துல முடிச்சிருவீங்களா, 10 நிமிஷத்துல முடிச்சிருவீங்களா, இல்ல கர்த்தருடைய காரியத்தை முதல்ல திட்டம் பண்ணணும், அது அழகா நடக்கட்டும். அல்லேலூயா. அந்த மனசு நமக்கு இருக்கும் பொழுது ஆண்டவர் இறக்கம் செய்வார். அல்லேலூயா. கல்யாண வீட்டுக்காரங்க செய்த பெரிய எத்தனையோ பேர் காடு கொடுத்துருப்பாங்க, ஆனா இயேசு காடு கொடுத்தாங்க பாத்தீங்களா, அதனாலதான் தப்பிக்கிட்டாங்க. அல்லேலூயா. இயேசு மட்டும் அழைக்காம விட்டுருந்தாங்கன்னா ரொம்ப சங்கடம் அன்னைக்கு. ஆகையினால உங்களுடைய வாழ்வில் எல்லா ஃபங்க்ஷன், பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கை ஆரம்பிக்கிறீங்க, இன்னட்டியாய் இயேசுவின் வருகை தாமதித்தால் அப்படியெல்லாம் உங்க வாழ்க்கை நீண்டு போகிறது. எத்தனையோ சம்பவங்கள் நீங்கள் சந்திப்பீர்கள், நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள், எல்லா விதத்திலும் அதிலும் ஆண்டவர் குறைவுகளை நிறைவாக்குறவராயிருக்கிறார். அல்லேலூயா. 3வது, யோபின் புத்தகம் 5:24 பார்க்கிறோம், உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். உங்க வீட்டில், உங்க வாசஸ்தலத்திலே, உங்கள் கூடாரத்திலே குறைவில்லாமல் நடத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. உங்கள் வீடு, நீங்கள் வாழுகின்ற வீடு, அந்த வீட்டுக்குள் எவ்வளவோ தேவைகள் இருக்கின்றன, அருமையான பொருட்கள் தேவை, அறைகளில் எல்லாம் பொருட்கள் தேவை, கஜானா எல்லாம் நிரம்பி இருக்கணும், களஞ்சியங்கள் எல்லாம் நிரம்பி வழிந்து கொண்டு இருக்க வேண்டும், ஒன்றிலும் குறைவு வரக்கூடாது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீ அதை விசாரிக்கும் பொழுது ஒன்றிலும் குறைவை காண மாட்டாய். அல்லேலூயா. இந்த வார்த்தை இந்த பிள்ளைகள் மேல் அப்படியே கர்த்தர் வைப்பாராக. நீங்க கிச்சன்ல போய், ஸ்டோர் ரூம்ல போய் அரிசி பானையில அரிசி இருக்கான்னு பார்க்கும் போது, மசாலா டப்பால மசாலா இருக்கான்னு பார்க்கும் போது, காய்கறி கூட பழக்கூடையில பழம் இருக்கா காய்கறி இருக்கான்னு பார்க்கும் போது குறைவை காண மாட்டாய். அல்லேலூயா. பீரோ திறந்து அவசரமா பணம் இருக்கா என்று பார்க்கும் போது குறைவை காண மாட்டாய். அல்லேலூயா. தேவை வந்திருக்கு, பேங்க்ல எதுவும் கிடக்கா பாப்போம் என்று ஆப்பை ஓபன் பண்ணி பார்க்கும் போது நீ குறைவை காண மாட்டாய். அல்லேலூயா. கர்த்தர் உலகத்தினுடைய சகல நன்மைகளை ஆச்சரியமா நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். குறைவை காணாமல் நடத்தக்கூடிய அருமையான கர்த்தர், அவரை விசுவாசிப்போம். வீடுகள் ஆசீர்வாதங்களாய் இருப்பதாக. அது மட்டும் இல்ல, நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் கூட
கர்த்தர் நம்மை அருமையாக குறைவின்றி நடத்துகிறவர். நெகேமியா புஸ்தகத்திலே 9:21 பாருங்க, இப்படி 40 வருஷமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாத படிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை, அவர்களுக்கு ராஜ்யங்கள் ஜனங்கள் எல்லாரையும் அவர்களுக்கு ஒப்பு கொடுத்தீர். அல்லேலூயா. பயணம் 40 வருஷம் இஸ்ரவேலருக்கு கானான் பயணம், அது ஒரு வாழ்க்கை பயணம் தான், ஒரு சந்ததியே அந்த பயணத்திலே ஆயிடுச்சு. அப்போ நமக்கு ஒரு பயணம் செய்து கொண்டிருக்கிறோம், அந்த பயணத்தில் ஒரு புதிய மைல்கல்லில் இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இதுவரைக்கும் ரெண்டு பேரும் தனியா இந்த பயணம் செஞ்சீங்க, இப்போ ரெண்டு பேரும் கைப்பிடிச்சு குடும்பமா நீங்க அந்த பயணத்தை புதிய கட்டத்தில் தொடங்கி செய்ய போகிறீர்கள். இந்த வாழ்க்கையின் கட்டங்கள் எல்லாவற்றிலும், வாழ்க்கை பயணம் எல்லாம் ஒன்றிலும் குறைவுபடாத படிக்கு. அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் உங்கள் இருதயத்தில் இருக்கட்டும், அடிக்கடி அறிக்கை பண்ணுங்க, ஆண்டவுட்ட உரிமையா கேளுங்க, அவர் உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்வார். அல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். அல்லேலூயா. சோ வாழ்விலே குறைவின்றி கர்த்தர் நடத்துவாராக. இரண்டாவதாக, இந்த சரீரபிரகாரமான வாழ்வு மட்டுமல்ல, நம்முடைய ஆத்மீக வாழ்விலே நம்முடைய மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் குறைவுகள் வரக்கூடாது. இன்னைக்கு சில இடங்கள்ல பார்த்தா பணத்துக்கு பிரச்சனை இல்லை, வேலைக்கு குறைவில்லை, எதுக்கும் குறைவில்லை, ஆனா மனசுல சரியில்லை, மனசு சரியா இருக்க மாட்டேங்கி, திருப்தி என்பதே கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கிடையாது, சமாதானம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது. அப்ப பணம் இருந்து எதுக்கு, மாளிகை போல வீடு இருந்து எதற்கு, இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் மனசுல இல்லையே, உள்ளத்துல இல்லையே, ஒரே போட்டியும் ஒரே சண்டையும், கணவன் மனைவிக்குள்ளே யார் பெரியவன் போட்டி, ஈகோ எங்கேயோ போகுது. கத்திரிக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே அந்த குறைகளும் இல்லாமல் மனதளவிலும் ஆவியிலும் எல்லாவற்றிலும் நிறைவாய் நடத்துவாராக. அல்லேலூயா. ஒரு வசனத்தை சொல்லுகிறேன், யாக்கோபு 1:5, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஞானம் மிகவும் தேவை, எதை செய்தாலும் ஞானம் தேவை. இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் கைப்பிடித்து குடும்ப வாழ்க்கையில இறங்குறீங்க, மிகுந்த ஞானம் தேவை. அல்லேலூயா. எந்த இடத்துல எந்த செலக்ஷனுக்கு போனாலும் உனக்கு ப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் கொண்டு வா, இதுதான். ஆனா கல்யாணத்துல அதுதான் பெரிய விரோதி, ப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் என்பது இருக்கவே கூடாது. அப்போ பாருங்க, ஒண்ணும் தெரியாத ஒரு சூழ்நிலையில் தான் இவர்கள் கணவன் மனைவியாய் கைப்பிடித்து வாழ்க்கை பயணத்தை தொடங்குறாங்க. ரொம்ப ஞானம் வேணும். அப்ப அந்த ஞானத்துக்கு ஆண்டவர் சொல்றார், நானே தருகிறேன். அல்லேலூயா. உனக்கு ஞானம் குறைவுபட்டா நீ என்ன நோக்கி கூப்பிடு, நான் தருவேன். பிரச்சனை என்னன்னா, எனக்கு ஞானம் குறையுதுன்னு ஒருத்தரும் ஒத்துக்கிட்டே கிடையாது. யாராவது சொல்லுவாங்களா, பிரதர் உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு வேணும்னு சொன்னா நம்மளை அடிக்காம விட்டா நல்லது. எனக்கு அறிவு இல்லையா, எல்லாருக்கும் இதான் ஒரு பெரிய பிரச்சனை, எனக்கு தெரியாது என்னது. அப்படி அல்ல, ரெண்டு பேரும் தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் பாதத்தில் வரும் பொழுதெல்லாம், அப்பா ஞானத்தை தாங்க, கணவன் மனைவி ஒன்றா போறக்கூடிய ஞானத்தை தாங்க, புரிஞ்சு நடத்தக்கூடிய ஞானத்தை தாங்க, கேட்டுட்டே இருக்கணும். மனோவா குடும்பம் நல்லா கேட்டாங்க, எங்களுக்கு நீங்க பிள்ளைய தரும்போது அந்த பிள்ளைக்கு எப்படி நடத்தணும், எப்படி வளர்த்தணும் என்ன அழகா கேட்டாங்க. கத்திரிக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அவன் ஒரு பெரிய பராக்கிரமசாலியா எழும்பி வந்தான் அந்த பிள்ளை. சோ எல்லா விஷயத்திலும் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் என்பதை விட்டுட்டு ஆண்டவரே எனக்கு சொல்லித்தாங்கப்பா என்று கேட்கணும். வாழ்க்கையில சூழ்நிலைகள் மாறி மாறி வரும். இப்ப இவங்க ரெண்டு பேரும் நம்ம மிக நல்லவர்கள், அதே வேளையில ரெண்டு வீட்டையும் சில குறை இருக்கும். எந்த மனுஷன்டையும், இயேசு கிறிஸ்து தவிர உலகத்துல எந்த மனுஷன்டையும் சில நிறைவு இருக்கும், குறை இருக்கும். அப்ப இவங்கிட்டையும் இருக்கும். அப்ப இந்த நிறைவு வெளிப்படும் போது புருஷனுக்கு சந்தோஷமா இருக்கும், மனைவி சந்தோஷமா இருக்கும், இப்படி ஒருத்தர் கிடைச்சிட்டாளே, இப்படி ஒருத்தர் கிடைச்சிட்டாரே, நான் கொடுத்து வச்சவன், கொடுத்து வச்சவா, தேவனே சோத்திரம், அப்படி இருப்பார்கள். அடுத்து கொஞ்ச நேரம் தாண்டனும், வேற ஒரு சுபாவம் வெளிப்படும். அது வெளிப்பட்டுச்சுன்னா ரொம்ப சங்கடம் ஆயிரும், வெறுத்து போயிடும்.
அது வரும் எல்லாருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தர்கிட்ட சில சுபாவம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், பேச்சு நடக்கிறது பழகுமுறை ஏதோ ஒண்ணுல அது வித்தியாசப்பட்டா பொறுமையா இருக்கணும், சகிக்கணும், மன்னிக்கணும், இதுதான் வெற்றி. அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல என்ன செய்யறாங்க, வாக்குவாதம் பண்ற சண்டையில் வராங்க, கடைசியில் அது எங்கேயோ கொண்டு நிறுத்துது. நீ நிறைய குடும்பங்கள் இப்படிதான், ஒரு 5 நிமிஷம் பொறுக்க மாட்டார், அந்த சுபாவம் ரொம்ப நேரம் இருக்காது, அந்த பேச்சு அந்த சுபாவம் அந்த நடக்க வேணா ஒரு 10-15 நிமிஷம் இருக்கும்னு வச்சுக்கிட்டுங்களேன், அந்த டைம் கொஞ்சம் வாயம் அடக்கி சரி இப்ப போய் திருத்த போவாண்டாம் சண்டையா மாறிடும். அதுல ஞானமா இருந்து பொறுமை காத்தால், பொறுமை காக்கிறது மட்டும் இல்ல சகிப்பதோடு மன்னிக்கணும், மன்னிச்சு அதை மனசை விட்டு தள்ளிடணும். இது எல்லாம் ஒவ்வொருத்தருக்கு இருக்கிறது தான், விட்டுருவோம், அதை பெருசுப்படுத்த வேண்டாம், அதை கனெக்ட் பண்ணி நீ ஒவ்வொரு காரியத்தை யோசிக்க வேண்டாம் என்று விட்டுவிட்டால் அதுதான் வாழ்வின் ஞானம். அல்லேலூயா. அப்ப இதுக்கெல்லாம் ஞானம் தருவது யார்? நம்ம இதெல்லாம் கேட்டாலும் டைம் வரும்பொழுது உணர்ச்சி தான் மேல நிற்கும், அறிவு வராது, உணர்ச்சி தான் நிற்கும். அப்போ கர்த்தர் நமக்கு ஞானம் தருகிறவர், வல்லமை தருகிறவர், அவர் நமக்குள்ளே இருந்து நம்மை அழகாய் நடத்துகிறவர். அல்லேலூயா. ஆனால் ஒவ்வொரு வேளையும் அருமையான பிள்ளைகள் வாழ்க்கையில அப்பா எங்களுக்கு ஞானம் தாரும் ஞானம் தாரும் கேட்டு கேட்டு போங்க, ஆண்டவர் உங்களை அழகா நடத்துவார். அல்லேலூயா. கடைசியாக ஒரு வார்த்தை, 1 தெசலோனிக்கேயர் 3:10, உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்ளுகிறோமே. அப்போ பூமிக்குரிய காரியங்கள், இன்டலெக்சுவல் ஞானத்துக்கு அடுத்த காரியங்கள், அது மட்டும் இல்லை விசுவாசத்துக்கு அடுத்த காரியங்கள், ஆவிக்குரிய விஷயங்கள். விசுவாசத்திலும் குறை வருது, விசுவாசத்தில் நிறைவு வர வர வாழ்க்கை எங்கும் நிறைவு, மகிழ்ச்சி. விசுவாசம் குறைவுபடும் பொழுது அங்கே எல்லாமே குறைவுபடுகிறது. ஆகவே விசுவாசத்தின் குறைகளையும் கர்த்தர் நிறைவாக்குகிறவர். நீங்க 2 பேரும் வாரத்துக்கு ஒரு நாளாவது சேர்ந்து பைபிள் படியுங்க, டெய்லி பைபிள் வாசிங்க, சேர்ந்து வாசித்து அதை டிஸ்கஸ் பண்ணி உங்க பாஸ்டர் பேசுற பிரசங்கத்தை உங்க குடும்பத்துக்கு ஏதோ அப்ளை பண்ணணும்னு டிஸ்கஸ் பண்ணி அப்படி வசனத்தை நீங்கள் பகிர்ந்து கொண்டு வசனத்திலே உங்க வாழ்க்கையை கட்டி எழுப்புவீங்கன்னா விசுவாசமும் பலமா இருக்கும், வாழ்க்கையும் வெற்றியா இருக்கும். அல்லேலூயா. வசனத்திலிருந்து தான் விசுவாசம் வருது, அதனால அந்த விசுவாசம் வேண்டும். எந்த ஒரு காரியம் வந்தாலும் 2 பேரும் ஒருமனப்பட்டு தேவனே என்று கூப்பிடணும், அது விசுவாசம். கர்த்தர் தருவார், கர்த்தர் செய்வார். இந்த மாதிரி விசுவாசத்தில் குறைவில்லாமல் வாழுங்கள். உங்கள் உழைப்பு உங்களுடைய மற்றுள்ள காரியங்கள் எல்லாம் இருக்கும் போது இந்த விசுவாசத்தில் வளர வளர அது எல்லாமே வாய்க்கும், எல்லாமே கை கொடுக்கும். அல்லேலூயா. விசுவாசத்தை விட்டுட்டு வெறும் முயற்சியில இறங்கினா எல்லாம் நடக்கும், காரியம் வாய்க்காது. நிறைய இடங்கள்ல அதான் டிசப்பாயின்மெண்ட், ஃபெயிலியர்ஸ். இது நமக்கு வேண்டாம். தேவனை பற்றி பிடிப்போம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே அன்பர்களே, இந்த அருமையான பிள்ளைகள் இன்றைக்கு இணைக்கப்படுவது மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் இவர்களை முன்னின்று இணைத்து இவர்களை ஆசீர்வதித்து காலமெல்லாம் கர்த்தருக்கு மகிமையான சாட்சிகளாய் நிறுத்துவாராக. இவர்களை வாழ்த்த வந்திருக்கிற உங்கள் அனைவருடைய வாழ்க்கைகளையும் கூட கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து மேன்மையாக வழி நடத்துவாராக. அல்லேலூயா.